குளோப் வால்வ் படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த கோல் குளோப் வால்வில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேண்ட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் வீல் வந்து ஒரு ஸ்பிண்டிலோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்பிண்டிலோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டிஸ்க்கு கீழே வால்வ் சீட் வச்சுருப்பாங்க. இந்த டிஸ்க் வந்து இந்த வால்வ் சீட்டில் உட்காந்துரும். இதை மேலேயும் கீழே இந்த டிஸ்க்கை நம்ம நகர்த்துறதுக்கு இந்த ஹேண்ட் வீல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் வீலை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ஸ்பிண்டில் வந்து மேலேயும் கீழே உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ கீழே மூவ் ஆச்சுன்னா இது வந்து இன்லெட் பாத்து, இது வந்து அவுட்லெட் பாத்து. இன்லெட் பாத்தை வந்து இந்த டிஸ்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணுறதன் மூலமாக இந்த டிஸ்கால் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த பாதையை நம்ம மூடிடலாம். பாதையை மூடிட்டோம்னா ஃப்ளூயிடால் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த க்ளோப் வால் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், லிமிட் பண்ணிக்கலாம். ஃப்ளூயிட அளவு வந்து லிமிட் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேண்ட் வீலை ரொட்டேட் பண்ணுறதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வால்வை ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வால்வ் ஓப்பன் பொசிஷனில் இருக்குது, இப்போ வந்து வால்வு க்ளோஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளூயிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பொசிஷனில் இருந்தால் ஃப்ளூயிடெல்லாம் போக முடியாது. ஓப்பன் பண்ணதோட ஃப்ளூயிட் என்ன செய்யும், உங்களுக்கு இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுக்கு ஃப்ளோ ஆகும். இந்த படத்தில் வந்து கேட் வால்வ் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட் வால்வில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது, அந்த ஹேண்டில் வந்து ஒரு ஸ்பிண்டிலோடு அட்டாச் ஆகுது. அந்த ஸ்பிண்டிலோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட் மாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்லெட், இது வந்து அவுட்லெட். ஸோ இந்த கேட் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், அதே போல் லிமிட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம், அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா கேட் வால்வ் ஓப்பன் பண்ணதோட ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ஹேண்ட் வீலை மட்டும் திருவுனா போதும். ஹேண்ட் வீலை ஒரு டைரெக்ஷனில் திருவுனா மேலே ரைஸ் ஆகிடும் கேட்டு. கேட் மேலே ரைஸ் ஆனதுக்கப்புறம் இன்லெட்லேருந்து அவுட்லெட்டுக்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். கேட்டை வால்வ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஹேண்டில் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சுற்றினா வந்து கேட் வந்து கீழே இறங்கிடும். கீழே இறங்கி போகிற பாதை இன்லெட்டுக்கு இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் உண்டான பாதையை வந்து இது கட் பண்ணிடும். அப்போ வந்து ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ ஃப்ளோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீடில் வால்வ், இங்கே வந்து நீடில் வால்வோட டயக்ராம் காமிச்சிருக்காங்க. இந்த நீடில் வால்வில் பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் இருக்குது. இந்த நீடில் மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாரி ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து இன்லெட் பாத்து, இது வந்து அவுட்லெட் பாத்து. ஸோ இன்லெட்லேருந்து வர ஃப்ளூயிடு நீடில் க்ளோஸில் இருந்தால் வர முடியாது, அவுட்லெட்டில் இப்படி தான் போய் ஆகணும். ஸோ இந்த நீடில் மேலேயும் கீழே நம்ம மூவ் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், மேலேயும் கீழே நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ க்ளோஸ்டு பொசிஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆக முடியாது. ஓப்பன் பொசிஷனில் இருந்தால் ஃப்ளூயிட் ஃப்ளோ பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை வந்து பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சிலிண்டரோட மூவ்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ சிலிண்டர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னா அதிகமாக ஃப்ளோ வச்சுருவாங்க. நீடில் வால்வ் ஃபுல்லி ஓப்பனில் இருக்கும், சிலிண்டர் பொறுமையாக நகரணும் அப்படின்னா நீடில் வால்வை பார்ஷியலி க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்க. அப்போ ஃப்ளூயிட் வந்து கம்மியாக ஃப்ளோ ஆகி சிலிண்டர் வந்து பொறுமையாக உங்களுக்கு மூவ் பண்ண வைக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளூ அதோட சிம்பிள் காமிச்சிருக்காங்க, நீடில் வால்வோட சிம்பிள். பெரும்பாலும் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் எல்லாத்துக்குமே சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது போல தான் இருக்கும்.